தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றால் கடும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மத்திய மாநில அரசுகள் எச்சரித்துள்ளன மத்திய அரசு தொழிலாளர் துறை சீர்திருத்தங்கள் தனியார் மயமாக்கல் அந்நிய நேரடி முதலீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன வங்கி அதிகாரிகள் பணியாளர்கள் சங்கம் மத்திய அரசு பணியாளர் மகா சம்மேளனம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களும் இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன இதனால் வங்கி சேவைகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என மத்திய பணியாளர் நலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக மத்திய அரசின் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தற்போதைய விதிமுறைகளின்படி அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட அதிகாரம் அளிக்கப்படவில்லை என்றும் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான வேலைநிறுத்தங்களும் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது தவறான நடத்தை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே மத்திய அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பள பிடித்தம் செய்யப்படுவதோடு ஒழுங்கு நடவடிக்கைக்கும் ஆளாக நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு உள்ளிட்ட எந்த வகையான விடுப்புக்கு விண்ணப்பித்தாலும் அதிகாரிகள் அதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்பதோடு பணிக்கு வரும் ஊழியர்கள் இடையூறின்றி அலுவலகத்திற்குள் வருவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது